Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்ல எக்சர்சைஸ் 1.4 ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம प्रीवियस வீடியோல பார்த்திருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்திருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை கிராமர் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ நம்ம முன்னாடி ஒரு வீடியோல பார்த்திருக்கோம் கொடுத்திருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இது ரெண்டையும் கிராமர் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். சால்வ் அப்படின்னாவே எக்ஸ் ஒய்யோட ஆன்சரை ஃபைண்ட் பண்றது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதை ஃப்ராக்ஷனில் 1/x கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 1/x ஏதாவது ஒரு டேர்முக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். நான் இங்கே ஏ எடுத்திருக்கேன், ஏக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ அப்போ 3 × 1/x பதிலாக என்ன போடலாம்னா 3a + 2y = 12. அதே மாதிரி இங்கேயும் 1/x பதிலாக ஏ 2a + 3y = 13. ஓகேங்களா? ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த எபோ இக்குவேஷன்ஸ் எப்படி எழுதலாம்னா ax = b அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல ஏ அப்படின்னா என்னென்னா ஏ ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ஸ் தான். ஸோ 3, 2, 2, 3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னா இதில் என்ன வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் எக்ஸ். என்ன வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க? ஏவும் ஒய்யும். ஸோ x = ay. நெக்ஸ்ட்டு பி என்னென்னா ஈக்குவல்ட்டுக்கு எந்த சைட் கொடுத்துருக்காங்களோ இதுதான் என்னென்னா பி. ஸோ 12, 13. ஓகேங்களா? இப்போ கிராமர் ரூலில் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ∇x/∇. அதே மாதிரி ஒய் எப்படி கண்டுபிடிப்போம்னா ∇y/∇. இதில் டெல் அப்படின்னா என்னென்னா டிட்டர்மினன்ட். ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு டெல் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம்? இந்த க்ராஸை மல்டிப்பிள் பண்ணிட்டு மைனஸ் போட்டு இந்த க்ராஸை மல்டிப்பிள் பண்ணுவோம். அப்போ 3 × 3 = 9 −2 × 2 = 4. ஓகேங்களா? ஸோ அப்போ 9 − 4 என்னென்னா 5. டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நம்மளால் எக்ஸு ஒய்யை கண்டுபிடிக்க முடியாது. ≠ 0 வந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இல்லாமல் ஏதோ ஒரு நம்பர் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது ≠ 0. ஸோ நம்மளால் எக்ஸ் ஒய் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ டெல் ஈக்குவல்ட்டு என்னென்னா 5. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல் எக்ஸு டெல் ஒய் தான். பட் நம்ம இந்த 1/x எதுக்கு ஈக்குவல்னு எடுத்திருக்கோம்? ஏக்கு ஈக்குவல்னு எடுத்திருக்கோம். அதனால் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலான்னா டெல் ஏ ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? டெல் ஏ அப்படின்னா இந்த டெல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெல்லில் இது வந்து என்னது ஏவோட இது வேல்யூஸ், இது வந்து என்னது ஒய்யோட வேல்யூஸ். ஸோ அப்போ டெல் ஏ அப்படின்னா இதில் இருக்க இந்த ஏவை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்கல்ல அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இந்த ஏவோட வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன இருக்குது 12, 13. ஸோ அப்போ 12, 13 ரிமைனிங் இருக்க இந்த 2, 3 அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இந்த க்ராஸை மல்டிப்பிள் பண்ணிட்டு மைனஸ் போட்டு இந்த க்ராஸை மல்டிப்பிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணால் 36 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணால் 26. ஸோ டெல் ஏவோட வேல்யூ என்னென்னா 10. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோன்னா டெல் ஒய் ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ டெல்லில் இதுதான் என்னது ஒய்யோட வேல்யூஸ். இதை எடுத்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறத போடணும். ஓகேங்களா? டெல் ஒய் = 3, 2 அப்படியே வச்சுக்கிறீங்க. ஒய்யோட வேல்யூஸை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன இருக்குது 12, 13. ஓகேங்களா? இந்த சைடை மல்டிப்பிள் பண்ணோம், மைனஸ் போட்டு இந்த சைடை மல்டிப்பிள் பண்ணோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணால் 39 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்பிள் பண்ணால் 24. ஸோ அப்போ டெல் ஒய் என்னென்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 15. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா ∇x/∇. இப்போ நான் இங்கே ஏ தான் ஃபைன் பண்ண போகிறோம், ஏலேருந்து தான் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஏ ஈக்குவல் டு ∇a/∇ ஈக்குவல் டு ∇a வேல்யூ என்னது 10 / ∇ வேல்யூ என்னது 5. டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது 1/x = a. ஸோ அப்போ 1/x = ஏக்கு பதிலாக என்ன போடுறோன்னா 2 அப்படின்னு போடுறோம். அப்போ எக்ஸ் இங்கே வந்து 2 இந்த சைட் வந்தால் எப்படி எழுதலாம்? x = 1/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒய்யோட ஆன்சர் ஃபைன் பண்ணும். y = ∇y/∇. இதுதான் கிராமர் ரூலோட ஃபார்முலா. அப்போ டெல் ஒய் என்னது 15 / ∇ோட வேல்யூ என்னது 5. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ y = 3. x = 1/2, y = 3. இதுதான் என்னென்னா நமக்கு தேவையான சொல்யூஷன். நீங்கள் வேணால் நீங்கள் போட்டது கரெக்டானு சொல்லி செக் பண்ணுன்னா கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரெண்டு கொஷினில் எதில் வேணால் நீங்கள் எக்ஸு ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸு ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணி எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 3/x + 2y = 12. 3 எக்ஸோட வேல்யூ என்னென்னா 1/2. இந்த 1/2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2/1 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ 3 × 2 / 1 + 2 × y க்கு பதிலாக என்னென்னா 3 = 12.
3 2 are another 6 plus 2 3 are another 6 equal to 12. 6 plus 6 another 12 equal to 12. LHS RHS equal on the cha. So, we have to put answer correct. So, this is the grammar use panni x y value find padrathu. In the video, like, share, subscribe. Thank you.